வணக்கம். 10ஆம் வகுப்பு தமிழ் நியூ புக். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் ஃபியூச்சர் வீடியோஸ். தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் மனோன்மணியம் பே சுந்தரனார். தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் மனோன்மணியம் பே சுந்தரனார். சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் க. சச்சிதானந்தன். தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரை மாணிக்கம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள் உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை 80, மகபு வஞ்சி, பள்ளி பறவைகள். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் மகாகவி பாரதியார். திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்ற நூலை எழுதியவர் ஹார்ட்வெல். திருவள்ளுவர் தவச்சாலையை உருவாக்கியவர் ரா. இளங்குமரனார். பாவாணர் நூலகம் உருவாக்கியவர் இளங்குமரனார். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக் கூடாது என்று எண்ணியவர் இளங்குமரனார். திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் இளங்குமரனார். இளங்குமரனார் எழுதிய நூல்கள் இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவாணர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பெருங்கழம் உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, தேவநேயம். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. தேவநேய பாவாணரின் இயற்பெயர் மொழி ஞாயிறு. சொல்லாய்வு கட்டுரைகள் என்ற நூலை எழுதியவர் தேவநேய பாவாணர். உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் தேவநேய பாவாணர். ஒரு சொல்லோ சொற்றொடரோ இருபொருள்பட வருவது இரட்டுற மொழிதல் அணி. இரட்டுற மொழிதல் அணி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸ்லேடை அணி. சந்தக்கவிமணி என குறிப்பிடப்படுபவர் தமிழழகனார். தமிழழகனாரின் இயற்பெயர் சண்முகசுந்தரம். குறிஞ்சி மலர் என்னும் நூலை எழுதியவர் நா. பார்த்தசாரதி. முதல் தமிழ் கணினியின் பெயர் திருவள்ளுவர்.
முதல் தமிழ் கணினியை உருவாக்கிய நிறுவனம் TCM டேட்டா ப்ராடக்ட்ஸ். உவமை அணியை உரைநடையில் பயன்படுத்துகையில் அதை எவ்வாறு அழைக்கப்படும்? இணை ஒப்பு. மழையும் புயலும் என்ற நூலை எழுதியவர் வா ராமசாமி. உயிர் இல்லாத பொருள்களை உயிர் உள்ளன போலவும், உயிர் உணர்வு இல்லாத பொருள்களை உணர்வுடைய போலவும் கற்பனை செய்வது இலக்கணை. தமிழ் தென்றல் என அழைக்கப்படுபவர் திருவிகா. சொல்லின் செல்வர் யார்? ரா பி சேதுப்பிள்ளை. தமிழ் இன்பம் என்ற நூலை எழுதியவர் ரா பி சேதுப்பிள்ளை. நாட்டுப்பற்று என்னும் கட்டுரை தொகுப்பின் ஆசிரியர் மு வரதராசனார். சொல் முரண் என்பது கலப்பில்லாத பொய். புதிய உரைநடை என்ற நூலின் ஆசிரியர் எழில் முதல்வன். எழில் முதல்வன் இயற்பெயர் மா ராமலிங்கம். புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் எழில் அமுதன். எழில் முதல்வன் எழுதிய நூல்கள் இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய், நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் என்ற நூலின் ஆசிரியர் முனைவர் சேதுமணி மணியன். தவறின்றி தமிழ் எழுதுவோம் என்ற நூலின் ஆசிரியர் மா நன்னன். பச்சை நிழல் என்ற நூலின் ஆசிரியர் உதயசங்கர். உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்று கூறியவர் தொல்காப்பியர். மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீடிக்கும் என்று கூறியவர் திருமூலர். பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது என்னும் சிற்றிலக்கியத்தை எழுதியவர் பலசட்டடை சொக்கநாத புலவர். குணுக்கு என்பது கிழக்கு, குடக்கு என்பது மேற்கு, வாடை என்பது வடக்கு. உலக காற்று நாள் June 15. நீடுதுயில் நீக்கா பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர் மகாகவி பாரதியார். உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்புக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசன கவிதை. வசன கவிதை யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? மகாகவி பாரதியார். நன்றி.